இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு தமிழ் அனைத்து இயல்களிலும் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இது உங்களோட போட்டி தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க இதுல இருக்கிற சொல்லும் பொருள்ல உங்களோட நோட்டு புத்தகத்துல கூட எழுதி படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 by 1 கொடுத்துருக்கோமா, இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயல் 1ல சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா குரம் பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளோட சேர்ந்ததுதான் குரம் பல்லு. அடுத்து மூன்றினம். மூன்றினம் அப்படிங்கிறது என்னது? துறை தாளிசை விருத்தம். இதான் மூன்றினம். திறமெல்லாம் சிறப்பெல்லாம். திறமெல்லாம் என்பதன் பொருள் சிறப்பெல்லாம். சிந்தாமணி. சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து சிதறாத மணின்னு சொல்லுவாங்க. அது வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னு இரு பொருள்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிதறாத மணின்னு சொல்லுவாங்க, சீவக சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. சிந்து அப்படிங்கிறது என்னது? ஒரு வகை இசைப்பாடல். அதுதான் சிந்து. சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல். அடுத்து பாருங்க, முக்குணம். முக்குணம் அப்படிங்கிறது மூன்று குணங்கள் தான் முக்குணம். என்னென்ன குணங்கள்? சத்துவம், அமைதி, மேன்மை. இதை சுட்டக்கூடிய குணங்கள் தான் என்னது? முக்குணம். அடுத்து பாருங்க, ராசசம். ராசசம் அப்படிங்கிறது போர், தீவிரமான செயல்களை குறிக்கக்கூடிய குணம் தான் ராசசம். அடுத்து பாருங்க, தாமசம். தாமசம் அப்படிங்கிறது சோம்பல், தாழ்மை. இதை குறிக்கக்கூடிய குணம் தான் தாமசம். அடுத்து பாருங்க, பத்து குணங்கள். குணங்கள் எத்தனை குணங்கள் இருக்கு? பத்து குணங்கள். என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. கீழே கொடுத்துருக்கேன். இங்கே செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே 10 குணங்கள் இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் 10 குணங்கள். செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலி, பொறுமை, காந்தம், வலி, சமாதி என்னும் 10 குணங்கள் வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, வண்ணங்கள் வந்து எத்தனை இருக்கு? 5 வண்ணங்கள். என்னென்ன வண்ணங்கள்? வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100. வண்ணம் 5ங்கிறது வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா குரில், அகவல், தூங்கிசை, வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக அதுல ஆரம்பிச்சு எதுல முடியுது? இடைமெல்லிசை வண்ணம் வரல ஈராக 100 வண்ணங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, ஊனரசம். ஊனரசம் அப்படிங்கிறது என்ன? குறையுடைய சுவைதான் ஊனரசம். நவரசம் அப்படிங்கிறது நவ அப்படின்னா என்ன? 9 குறிக்கக்கூடியது நவ. ரசம்னா சுவை, 9 சுவை. என்னென்ன? வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவை தான் என்னது? நவரசம். அடுத்து பாருங்க, வனப்பு. வனப்பு குறிக்கக்கூடிய வனப்பு அப்படிங்கிற பொருள் என்ன? அழகு. என்னது? அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு. வனப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இயல் 2ல பட்டமரம். இதில் சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே உங்களோட புக்கில் இருக்கிறது தானம்மா. அதை வந்து ஒன்றாக கோர்த்து நான் கொடுத்துருக்கேன் 1 by 1. அதனால் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் 1 by 1 பார்க்கலாம். ஒவ்வொரு இயலாகவே பார்த்துக்கலாம். ஓகேவா? குந்த அப்படிங்கிறது என்னது? உட்கார. கந்தம்னா மனம். மிசை என்பதன் பொருள் மேல். விசனம் கவலை. ஓகேவா? இது அதோட சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்கள், பெரிய புராணம் சேக்கிலார் பகுதியில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்க பாருமா. அப்படியே பார்த்து எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சொல்லும் பொருளும் என்னது? மா அப்படின்னு என்னது? வண்டு. மது தேன். வாவி பொய்கை. அடுத்து பாருங்க, வளர்முதல் அப்படிங்கிறது என்னன்னா நெற்பயிரை குறிக்குது. சொல்லும் அதோட பாடலில் சொல்லும் பொருளை வளர்முதல்ங்கிறது நெற்பயிரை குறிக்குது. தரளம் அப்படிங்கிற பொருள் வந்து முத்து. பணிலம் என்பதன் பொருள் வந்து சங்கு. வரம்பு என்பதன் பொருள் என்னது? வரப்பு. அடுத்து பாருங்க, கலை என்பதன் பொருள் கரும்பு. கா என்பதன் பொருள் சோலை. குலை என்பதன் பொருள் சிறுகிளை. அரும்பு என்பதன் பொருள் மலர் மொட்டு. மலர் மொட்டு. மாடு என்பதன் பொருள் பக்கம். நெருங்குவலை என்பதன் பொருள் நெருங்குகின்ற சங்குகள். கோடு என்பதன் பொருள் குளக்கரை. அடுத்து பாருங்க, ஆடும் என்பதன் பொருள் நீராடும். மேதி என்பதன் பொருள் எருமை. துதைந்து எழும் என்பதன் பொருள் கலக்கி எழும். கன்னிவாழை என்பதன் பொருள் இளமையான வாழை மீன். அடுத்து பாருங்க, சூடு என்பதன் பொருள் நெல் அரிக்கட்டு. சுரிவலை என்பதன் பொருள் சங்கு. வேரி என்பதன் பொருள் தேன். அடுத்து பாருங்க, பகடு என்பதன் பொருள் எருமைக்கடா. பாண்டில் என்பதன் பொருள் வட்டம். சிமயம் என்பதன் பொருள் மலையுச்சி. அடுத்து பாருங்க, நாளிகேரம் என்பதன் பொருள் தென்னை. நரந்தம் என்பதன் பொருள் நாரத்தை. கோழி என்பதன் பொருள் அரச மரம். சாலம் என்பதன் பொருள் ஆச்சா மரம். தமாளம் என்பதன் பொருள் பச்சிலை மரம். இரும்போந்து என்பதன் பொருள் பருத்த பனை மரம். சந்து என்பதன் பொருள் சந்தன மரம். நாகம் என்பதன் பொருள் நாக மரம். காஞ்சி என்பதன் பொருள் ஆற்று பூவரசு. இதான் இதோட சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்க, புறநானூறு.
குடப்புலவியனார். புறநானூறு வந்து ஆசிரியர் யாரு? குடப்புலவியனார். இந்த பகுதியில் சொல்லும் பொருளும் பாருங்க, யாக்கை என்பதன் பொருள் உடம்பு, புனரியோர் என்பதன் பொருள் தந்தவர், புன்புலம் என்பதன் பொருள் புள்ளிய நிலம், தாக்கு என்பதன் பொருள் முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் இவன், தள்ளாதோரே என்பதன் பொருள் குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாதவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது அதோட பொருள். தள்ளாதோர் இவன், தள்ளாதோரே அப்படிங்கிறது என்னது? குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள். அடுத்து பாருங்க, இயல் மூன்றுல மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இதோட சொல்லும் பொருள் பார்க்கலாமா? சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள், பாடைமாக்கள் பலமொழி பேசும் மக்கள், குலியி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. அதான் கதலிகை கொடின்னு சொல்கிறாங்க. காலூன்று காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி, விலோதம் துணியாலான கொடி, வசி மலை, செற்றம் சினம், களாம் போர், துருத்தி ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் தட்டு தான் ஆற்றிடை குறைன்னு சொல்லுவாங்க. இது இதோட சொல்லும் பொருளும். அடுத்து பார்க்கலாம், இயல் ஐந்தில் குடும்ப விளக்கு பாரதிதாசன். குடும்ப விளக்கு ஆசிரியர் யார்? பாரதிதாசன். இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? கலர் நிலம் பண்படாத நிலம், நவிழல் சொல்லல். அடுத்து பாருங்க, வையம் உலகம், மாக்கடல் பெரிய கடல். சொல்லும் பொருளும் அடுத்து பாருங்க, ஏற்றுக செய்க, மின்னாலை மின்னலை போன்றவளை, மின்னால் ஒளிர மாட்டாள், மின்னால்னா எனது ஒளிர மாட்டாள். அடுத்து தணல் நெருப்பு, தாலி சமைக்கும் கலன், அனித்து அருகில். அடுத்து பாருங்க, தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாத, யாண்டும் எப்பொழுதும். அடுத்து பாருங்கம்மா, சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசன். இதில் என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். அடுத்து இயல் ஆறில் ராவணகாவியம். இதோட ஆசிரியர் புலவர் குழந்தை. இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம், மைவனம் மைவனம்னா மலை நெல், முருகியம் குறிஞ்சிப்பறை, பூஞ்சினை பூக்களை உடைய கிளை, சிறை இறகு சாந்தம் சந்தனம். அடுத்து பூவை நாகனவாய் பறவை, பொலம் அழகு, கடறு காடு, முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள் தான் என்னது? முக்குழல். பொலி தானிய குவியல், உலை ஒரு வகை மான். அடுத்து சொல்லும் பொருள் பாருங்க, வாய் வெறியி சோர்வால் வாய் குளறுதல், குருளை குட்டி இணைந்து துன்புறுதல், உயங்குதல் வருந்துதல், படிக்கும் உர படிக்கு உர நிலத்தில் வில, கோடு கொம்பு. அடுத்து பாருங்க, கல் மலை முருகு தேன் மனம் அழகு, மல்லல் வளம் செரு வயல், கறிக்குறுத்து யானை தந்தம், போர் வைக்கோர் போர், புரைதப குற்றமின்றி. அடுத்து பாருங்க, தும்பி ஒரு வகை வண்டு, துவரை பவளம், மறை தாமரை மலர், விசும்பு வானம், மதியம் நிலவு. இது இதோட சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்க, நாச்சியார் திருமொழி. இது ஆசிரியர் ஆண்டாள். அதோட சொல்லும் பொருளும் பாருங்க, தீபம் விளக்கு, சதிர் நடனம், தாமம் மாலை. இதான் இதோட சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்க, சீவக சிந்தாமணி. இயல் ஏழுல சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அதோட ஆசிரியர் அதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? அந்த பகுதியில் என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்கன்னா, தெங்கு அப்படிங்கிறது என்னது? தேங்காய். இசை புகழ், வறுக்கை பலாப்பழம், நெற்றி உச்சி. அடுத்து பாருங்க, மாழ்வரை பெரிய மலை, மடுத்து பாய்ந்து, கொழுநிதி திரண்ட நிதி. அடுத்து மறுப்பு கொம்பு, வெறி மனம், களனி வயல், செறி சிறந்த இரிய ஓட. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க, சூல் கரு. அடுத்து அடிசில் சோறு, மடிவு சோம்பல், கொடியனார் மகளிர், நற்றவம் பெருந்தவம், வட்டம் எல்லை, வெற்றம் வெற்றி. இது இதோட சொல்லும் பொருளும். அடுத்து முத்தொள்ளாயிரம் பகுதியில் எது கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? அள்ளல் சேறு பழனம், நீர்மிக்க வயல், வெறியி அஞ்சி, பார்ப்பு குஞ்சு. அடுத்து பாருங்க, நாவலோ
நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. நாவலோங்கிறது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தாள் ஆராவரத்தோடு கூவுதல். அடுத்து பாருங்க, நந்து சங்கு, கமுகு பாக்கு, முத்தம் முத்து, இதெல்லாம் இதோட சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்க, மதுரை காஞ்சியில ஆசிரியர் மாங்குடி மருதனார், இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? புரிசை மதில், அணங்கு தெய்வம், சில்காற்று தென்றல், உலை சாளரம், மாகால் பெருங்காற்று, முன்னீர் கடல், பனை முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம், நியமம் அங்காடி. அடுத்து இயல் எட்டில் ஒளியின் அழைப்பு, இதோட ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி, இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வின் வானம் ரவி இரவன், கமுகு பாக்கு. அடுத்து யசோதர காவியம், இந்த பகுதியில் எது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க? அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. அடுத்து பாருங்க, இயல் ஒன்பதுல குறுந்தொகை பகுதியில் யார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ, இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? நசை விருப்பம், நல்கள் வழங்குதல், பிடி பெண் யானை, வேலம் ஆண் யானை, யா ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளர்வது. இது எங்கே வளரும்னா பாலை நிலத்தில் வளரக்கூடியதான், ஒரு வகை மரம் தான் யா. பொலிக்கும் புரிக்கும் ஆறு வழி. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.